வணக்கம் நண்பர்களே, இது நம்ம டூ ஸ்ட்ரோக் தமிழ். இன்று பார்க்கவிருப்பது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி. இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஆவுல் பக்கீர் ஜெயினுலாபுதீன் அப்துல் கலாம் என்னும் பெயர் கொண்டவர். விஞ்ஞானி, கனவு நாயகன், குடியரசுத் தலைவராக இருந்தவர். பொதுவாக ஏபிஜே அப்துல் கலாம் என்றே அழைக்கப்படுகிறார். சாதாரண ஏழை இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் 15 ஜெயினுலாபுதீன் மற்றும் ஆர்.ஷீக் அவர்களுக்கு மகனாக பிறந்தவர். ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தன் பள்ளி படிப்பை தொடங்கினார் கலாம் அவர்கள். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும், கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம் என்று கூறிய கலாம் தன் சிறு வயது முதலே கஷ்டங்களை அனுபவித்து உயர்ந்தவர். தன் குடும்ப வறுமை காரணமாக பள்ளி செல்லும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் செய்தித்தாள் விநியோகத்தில் ஈடுபட்டவர். தன் இளம் வயதிலேயே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தவர். கலாம் தன் சிறு வயது முதலே விமானங்கள் மீதும் விண்வெளி மீதும் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். தன் அதிகப்படியான ஆர்வத்தினால் பறவைகள் பறக்கும் விதம் குறித்த கேள்விகளை தன் தந்தையிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார் கலாம் அவர்கள். ராமேஸ்வரத்தில் தன் பள்ளி படிப்பை முடித்த கலாம் பின் திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பிரிவில் பட்டப்படிப்பை தொடர்ந்தார் கலாம் அவர்கள். 1954 இயற்பியல் பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம் என்று லட்சியத்தை நோக்கி ஓடி உழைத்து வெற்றி கண்டவர் கலாம் அவர்கள். பின் சென்னை MIT ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படித்தார். விண்வெளி பொறியியல் பட்டம் பெற்றார். 1958 மத்திய அரசின் பாதுகாப்பு துறையில் வேலைக்கு சேர்ந்தார். பின் கலாம் அவர்கள் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இந்திய அரசின் இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தில் இணைந்தார். 1969 இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழக திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டார். 1981 இந்தியாவின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை பெற்றார். 1990 பத்ம விபூஷன் விருதும் அவருக்கு இந்திய அரசு வழங்கி கௌரவித்தது. 1992 பிரதமரின் தலைமை அறிவியல் ஆலோசகராக இராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழக செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1997 இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருதை பெற்றார். 1997 தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா விருது இந்திய அரசு வழங்கியது. தன்னுடன் கல்லூரியில் பயின்ற சக மாணவர்கள் தனியார் நிறுவனங்களிலும் வெளிநாடுகளிலும் அதிக சம்பளத்துடன் வேலை பார்த்த பொழுதும் கலாம் அவர்களின் விண்வெளி ஆராய்ச்சியின் மீதும் தன் சொந்த நாட்டின் மீதும் கொண்ட அளவில்லாத பற்றினால் தொடர்ந்து இஸ்ரோவில் பணியாற்றினார். 1700களிலேயே இந்திய மன்னர்களில் ஒருவர் போர்களில் ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினார் என்று சொன்னால் தெரியுமா? ஆம், ஒரு முறை கலாம் அவர்கள் பயிற்சியின் காரணமாக அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் உள்ள நாசாவில் அங்கு வைக்கப்பட்டிருந்த திப்பு சுல்தானின் படத்தை கண்ட கலாம் ஆச்சரியமடைந்தார். இந்திய மன்னர்களில் ஒருவரே திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் 1700களிலேயே போர்களில் ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருந்தார். தன் சொந்த நாட்டு மக்களால் மறக்கப்பட்ட ஒருவரை உலகின் மற்றொரு மூலையில் அமெரிக்காவின் நாசாவில் வைக்கப்பட்டு கொண்டாடப்படுவது கண்டு ஆச்சரியமடைந்தேன் என்றார் கலாம் அவர்கள். அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் அக்னிச்சிறகுகள். அக்னிச்சிறகுகள் புத்தகத்தில் அதிகம் பயன்படுத்திய இரண்டு பெயர்கள் விக்ரம் சாராபாய் மற்றும் சதீஷ் தவான் ஆவார்கள். இவர்கள் இருவருடனும் கலாம் இணைந்து பல காலம் பணியாற்றியுள்ளார். 1998 மே 11 இந்தியா இரண்டாவது முறையாக நடத்திய அணு ஆயுத சோதனை அது. பொக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தி உலக நாடுகளை ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்தியாவின் பெருமையை உயர்த்தினார் அப்துல் கலாம் அவர்கள். 1998 இந்திய இராணுவத்தால் வழங்கப்படும் வீர சாவர்கர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 25 மேல் விஞ்ஞானியாக இருந்தவர் கலாம் அவர்கள். சென்னை ஆழ்வார்கள் ஆராய்ச்சி மையம் சார்பாக 2000 ராமானுஜன் விருது வழங்கப்பட்டது. 2001 டிசம்பர் முதல் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனக்கு விருப்பமான ஆசிரியர் பணியில் பணிபுரிந்தார். அவர் வகுப்பு முடிந்ததும் மதிய உணவிற்கு பின் அடுத்த வகுப்பிற்காக பல்கலைக்கழக வளாகத்திலே ஒரு இடத்தில் அமர்ந்து தயார் செய்து கொண்டிருந்தார். கலாமின் செல்போனை அறையிலே வைத்துவிட்டார். அவருக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் மீதி அறிந்து விரைந்து சென்றார். அறைக்கு சென்றவுடன் வந்த அழைப்பை எடுத்தார். அப்போது ஒருவர், பிரதமர் உங்களோடு பேச விரும்புகிறார், எங்கும் செல்லாமல் காத்திருங்கள் என்றார். காத்திருந்த நேரத்தில் அப்போதைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அழைப்பு வந்தது. பிரதமர் பேசுவார், அவர் என்ன கூறினாலும் சரியென்று சொல்லுங்கள் என்றார். அடுத்ததாக அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அழைத்த பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகளான கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், முடியாது என்று கூற வேண்டாம் என்று அப்துல் கலாமிடம் வாஜ்பாய் கேட்டுக்கொண்டார்.
இரண்டு மணி நேரம் அவகாசம் வேண்டும் என கேட்டுக்கொண்டு பல குழப்பமான சூழ்நிலையில் இருந்த அப்துல் கலாம் தனக்கு தெரிந்தவர்களை எல்லாம் செல்போனில் அழைத்து கருத்துக்களை கேட்டு பின் வந்த அழைப்பில் தான் குடியரசுத் தலைவராக எதிர்கட்சிகளும் விரும்பினார்கள் என்றால் நான் போட்டியிடுகிறேன் என்றார். அவர்கள் விரும்பியபடி காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் இந்தியாவின் கடைக்கோடியில் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவர் 2002 இந்தியாவின் 11th குடியரசுத் தலைவராக உயர்ந்தார். 2002 ஜூலை 25 அன்று பதவியேற்பு விழா நடந்தது. குடியரசுத் தலைவரான பின் இந்தியாவில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் சென்று சிறப்புரையாற்றினார். 2007 வரை பதவியில் இருந்தார் கலாம் அவர்கள். நடிகர் அல்லாத ஒருவருக்கு ரசிகர் மன்றம் வைத்தார்கள். அந்த அளவிற்கு அனைவரின் உள்ளத்தையும் தன் திறமையால் கவர்ந்தவர் கலாம் அவர்கள். அப்துல் கலாம் அவர்கள் 1958 பைலட்டாக முயற்சித்து தோல்வியடைந்த நிலையில் அவருடைய 74th வயதில் குடியரசுத் தலைவரான பின் போர் விமானம் ஒன்றை 30 ஓட்டி தன்னுடைய கனவை நிறைவேற்றிக் கொண்டார் கலாம் அவர்கள். அவருடைய இந்தியா 2020 என்ற நூலில் கலாம் இந்தியா அறிவிலே வல்லரசு நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் 2020 மாறுவதற்குரிய வரை திட்டத்தை அறிவித்திருந்தார். கலாமின் பதவிக்காலம் முடிந்த பின் பல கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணிபுரிந்தார். அவர் கனவு காணுங்கள், அந்த கனவு உங்களை உறங்க விடாமல் செய்ய வேண்டும் என்றார். இளைஞர்களே, வருங்காலத்தின் தூண்கள் என்றார் கலாம் அவர்கள். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் என்று கூறிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கலாம் அவர்கள். இளைஞர்கள் சமூக பணியாற்ற வேண்டும், அது அவசியம் என்றும் கூறினார். அறிவியல் மேதை அப்துல் கலாம் தன் சொந்த நாட்டின் மீதும் மாணவர்கள் மீதும் அளவு கடந்த அன்பும் மதிப்பும் கொண்டிருந்தார். கனவு நாயகன், அறிவியல் ஆசிரியர், அணு விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர் என பன்முகங்கள் கொண்ட அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் அன்பானவரும் கருணை மனமும் கொண்டவர். திருவனந்தபுரம் சென்ற பொழுது காந்தாரி அம்மன் கோவிலுக்கு அருகே செருப்பு தைப்பவருடன் மிகவும் அன்புடன் பழகியிருந்துள்ளார். பின் குடியரசுத் தலைவரான பின்னும் மறக்காமல் ஞாபகம் வைத்து அவரை அழைத்து வர சொல்லி அவரை தேடி பின் கண்டுபிடித்து அந்த செருப்பு தைப்பவரான சார்ஜை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து வந்தார்கள். அவரை பார்த்ததும் கலாம் கேட்ட முதல் வார்த்தை சாப்பிட்டீர்களா என்று. மனம் கனியை கேட்ட கருணை உள்ளம் படைத்த விஞ்ஞானியான நாட்டின் முதல் குடிமகனாக இருந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். 2007 இங்கிலாந்தில் உல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி அவரை சிறப்பித்தது. 2007 இங்கிலாந்தில் ராயல் சொசைட்டி கிங் சார்லஸ் II பதக்கம் வழங்கி அவரை கௌரவித்தது. 2008 சிங்கப்பூரின் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பொறியியல் டாக்டர் பட்டம் வழங்கியது. 2009 அமெரிக்காவின் கலிபோர்னியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சர்வதேச ஓன் கார்மான் விங்ஸ் விருது வழங்கி அவர் புகழை பரப்பியது. அதே வருடத்தில் ஹூவர் என்ற உயரிய விருதை வழங்கி அவரை சிறப்பித்தது. 2010 கனடாவின் வாட்டர்லூ பல்கலைக்கழகம் பொறியியல் டாக்டர் பட்டம் வழங்கி கலாமை சிறப்பித்தது. 2011 அப்துல் கலாம் பிறந்த நாளை இனி உலக மாணவர்கள் தினமாக கொண்டாட ஐநா சபை அறிவிப்பு வெளியிட்டது. 2012 சைமன் ஃப்ரேசிவர் பல்கலைக்கழகம் சட்டங்களின் டாக்டர் பட்டம் வழங்கி அவரை பாராட்டியது. அக்னி சிறகுகள், இந்தியா 2020, திட்டம் இந்தியா போன்ற நூல்களை எழுதி விஞ்ஞானி மட்டுமன்றி சிறந்த எழுத்தாளராக இருந்தவர் கலாம் அவர்கள். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் என்று கடமையை உணர வைத்தவர் டாக்டர் கலாம் அவர்கள். 2014 ஸ்காட்லாந்தின் எடின்பரோ பல்கலைக்கழகம் அறிவியல் டாக்டர் பட்டம் கொடுத்து அவரை சிறப்பித்தது. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள் என்றவர். எதையும் நுட்பமாகவும் விரைவாகவும் மிகச்சரியாகவும் செய்து முடிக்க கற்றுக்கொண்டவர் கலாம் அவர்கள். அப்துல் கலாமின் முயற்சியால் இந்தியா பிருத்வி, அக்னி போன்ற ஏவுகணைகளை சொந்த தொழில்நுட்பத்தில் தயாரித்து வல்லரசுகளுக்கு இணையாக உயர்ந்ததற்கு காரணம் கலாம் அவர்கள். எனவே இந்திய ஏவுகணை திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கலாம் அவர்கள். திருமணம் செய்து கொள்ளாமல் தனியாகவே வாழ்ந்தவர் கலாம் அவர்கள். எளிமையான குடும்பத்தில் பிறந்த அவர் குடியரசுத் தலைவரான பின்னும் மிகவும் எளிமையுடன் வாழ்ந்தார். நாட்டின் நலனையும் மாணவர்களின் உயர்வினையும் தன் வாழ்வின் மிக முக்கியம் என எண்ணி தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மேதை இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கலாம் அவர்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வழி, அடுத்தவர்களின் வெற்றியை உங்களுடைய வெற்றியைப் போல கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய ஒரு நல்ல மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி சாதனை படைத்த மனிதர் கலாம் அவர்கள். நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுகளுடன்.
வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபொழுதும் தவளவே மாட்டேன். ஆகாய உச்சியில்தான் என் லட்சியம். பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன். இது விஞ்ஞானியான இளைஞர்களின் எழுச்சி நாயகனான அப்துல் கலாமின் கவிதை. தன் லட்சியத்தை உயிர் மூச்சாய் கொண்டு விடாமுயற்சியுடன் போராடி வெற்றியால் பறந்த மாபெரும் மனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவரின் மறைவு யாராலும் ஏற்க முடியாத இழப்பு. இந்தியாவின் கடைக்கோடியில் ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவ கிராமத்தில் பிறந்து இந்த உலகமே இந்தியாவை கண்டு வியக்கும் அளவிற்கு சாதனைகளை புரிந்தவர் கலாம் அவர்கள். டாக்டர் APJ அப்துல் கலாம் என்பது நினைவாக தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட விருதாகும். அக்டோபர் 15 அவரது பிறந்த நாளை தமிழ்நாட்டில் இளைஞர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. இந்தியாவின் ஏவுகணை நாயகன், அணுசக்தி நாயகன், தலைசிறந்த விஞ்ஞானி, திருக்குறள் வழி நடந்தவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து நாட்டின் முதல் குடிமகனாக குடியரசுத் தலைவராக உயர்ந்து தன் வெற்றியால் விண்ணில் பறந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்த APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு, அவரது நினைவு தினத்தில் கனவு நாயகனுக்கு, அவரது சாதனைகளுக்கு அனைவரும் தலைவணங்குவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் டாக்டர் APJ அப்துல் கலாம் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. நம்ம 2-Stroke தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. 2-Stroke மற்றும் 4-Stroke ஜாவா பைக்குகளை ரிப்பேர், அதாவது பழுதுபார்க்க, நம்ம ARS 2-Wheeler ரிப்பேர் ஒர்க்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதனுடைய முழு விவரமும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.